ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷு ப்ரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன்ஸ் நம்ம ஊரில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். சாரீ கட்டினா தான் நார்மல் டெலிவரி ஆகுமா? நைட்டி, மற்றபடி சுடிதாஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலோ, இல்லை மாடர்ன் ட்ரெஸ் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டாலோ நார்மல் டெலிவரி ஆகாதா? இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபாட்லாம் எடுத்துகிட்டு செட் பண்ணி உட்காந்தாலே உடனே ரேஷு குட்டியோட தொல்லை வந்து தாங்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து தூங்க வைக்கணும்னு நினச்சேன், அதுவும் முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரி வந்து ஆகணும் அப்படின்னா சாரீ தான் கட்டணும்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கன்சீவாக இருக்கும்போது இந்த கமாண்ட் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக நான் வந்து ரிசீவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம வந்து எங்காவது வெளியே போகும்போது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக, ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுவும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே ரொம்ப வந்து செலக்டடாக போடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீனஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ் போடலாம், அதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ஃபாரின்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி பீரியடை வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப வந்து கொண்டாடுவாங்க. ஸோ வந்து அப்போ தான் அவங்க வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து புதுசாக வாங்கி போட்டுக்குவாங்க. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து வழக்கங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது காட்டன் ட்ரெஸ் தான் வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்த்தாலுமே அதை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதனால் நீங்கள் காட்டன் ட்ரெஸ் போடும்போது கண்டிப்பாக நமக்கு வேர்வை வந்து அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் மெயினாக நீங்கள் கண்டிப்பாக காட்டன் ட்ரெஸ் வந்து போடணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுமே பியூர் காட்டனில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸே ஓகேவாக இருக்கும். ஆனால் செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ட்ரைமஸ்டரில் தான் வயிறு வந்து நல்லா தெரியும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு பேபி பம்ப் வருதோ அப்போலேருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போடுறது ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நைட் கவுன்ஸ் இதெல்லாம் போடலாமா? கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம க்வெஸ்டினே என்ன அப்படின்னா, சாரீ கட்டினா தான் நார்மல் டெலிவரி ஆகுமா? அப்படி வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃப்மே சாரீ கட்டினாதான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தா ஃபாரினர்ஸ் எல்லாம் சாரீ கட்டுறது இல்லை இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பாரம்பரியமாக நம்ம அம்மா பாட்டி அந்த வழக்கங்களில் சொல்லிட்டு இருக்க விஷயம்தான். இது வந்து எதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, சாரீ வந்து நம்ம அந்த நாடா வச்சு இன்ஸ்கர்ட் போடுறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றை வந்து இறுக்கி கட்டுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மடிப்பு கொசுவம் இதெல்லாம் வந்து வயிற்றில் இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு மெல்லிசான ஒரு வெயிட் மாதிரி இருக்கும், ஹெவியாகவும் இருக்காது, அந்த சாரியோட கணம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குனிஞ்சி நிமிந்து வேலை செய்யும்போது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறனால பேபி வந்து நல்லா கீழ் நோக்கி தள்ளப்படுவாங்க அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து சாரீலாம் போட்டதே கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன், பேபி ஷவர் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கவுன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டி அந்த மாதிரி வியர்ஸ் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ வந்து அதனால வந்து நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்னா, அப்போ எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆச்சு? ஸோ வந்து நீங்கள் சாரீ போட்டிங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகலாம், ஆனால் சாரீ கட்டினா மட்டும்தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டவுட் இருக்கும், அப்போ வந்து இறுக்கமாக போடலாமா அப்படின்னா, ரொம்ப வந்து இறுக்கமாக போடக்கூடாது. பேபிக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸால் மூச்சு முட்டோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனாலுமே ஜீன்ஸு அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீன்ஸ் அதெல்லாம் போட்டோம்னா காற்றோட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டோம்னா அது வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் வந்து ரொம்ப வந்து நம்ம வயிற்றை போட்டு அழுத்துற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் லெகின்ஸ்லாம் போடுவாங்க, ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப வந்து வயிற்றை அழுத்துற மாதிரியான எலாஸ்டிக்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது. மெட்டர்னிட்டி லெகின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. மெட்டர்னிட்டிக்குன்னே நமக்கு நிறைய ஸ்பெஷலி ட்ரெஸ்ஸஸ் வந்து வருது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஷூட் போடுற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டை பண்ணுற அந்த இது வந்து வயிற்று பகுதியில் இல்லாமல் ஷோல்டர் கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் வயிற்று பகுதியை ரொம்ப வந்து அழுத்துற மாதிரி கனமான ஆடைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நாம ரெகுலராக போடுற ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக மாற்றணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டரில் கூட மேபி ஓகே தான், பட் தேர்டு ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக நமக்கு வயிறு வந்து பெருசாகுது. நாம ரெகுலர் ட்ரெஸ்ஸை வந்து போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம வந்து ஒரு சுடி போடுறோம், அந்த சுடி நமக்கு நார்மல் டைம்ஸில் நல்லா ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரெக்னன்சியில் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நமக்கு அந்த பெல்லி வந்து பெருசானதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடக்கூடாது. இன்னும் வந்து சில பேருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப வந்து சீக்கிரமாக வெளியில் வராது, அதாவது வயிறு வந்து சீக்கிரமாக பெருசாகாது, அதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் போடும்போது பிரெஸ்ட் பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், போடவே கூடாது. ஏன்னா ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே நமக்கு வந்து ஒவ்வொரு ஒர்க் வந்து பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதனால் நாம் வந்து பிரெஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரோத் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நாம் வந்து ரொம்ப வந்து பழைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆர்டினரி ட்ரெஸ்ஸஸை போட்டோன்னா ரொம்ப வந்து இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் வந்து லூஸான ட்ரெஸ் வந்து போடுங்க. வயிறு தெரியாட்டியும் பரவாயில்ல, பிரெஸ்ட்டும் டைட்டாக இல்லாத மாதிரியான உடைகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வந்து போடக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்னர்ஸை வந்து ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. நைட் டைமில் இன்னர்ஸ் போடுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பாடி பார்ட்ஸில் நிறைய க்ரோத் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக வந்து நைட்டில் இன்னர்ஸ் போடுறது அந்த மாதிரியான பழக்கங்கள் வேண்டாம். இதோட ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சொன்னபடி காலங்காலமாக நம்ம பாரம்பரிய முறைப்படி சாரி கட்டுறதால குழந்தை வந்து வயிறு வந்து கீழே இறங்கி வரும், பேபி வந்து நார்மல் டெலிவரியாக ஆகுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ பெரியவங்க சொன்னதை வந்து நாம் இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது. அதே வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாரி போட்டால் தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் ப்ரெக்னன்சி பீரியடை ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அடுத்து வர வாரங்களில் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.